கர்த்தருடைய பரிசுத்தமான பெயருக்கு புகழ் உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ராஜேஷ் வீட்டில், செங்கல்பட்டில் இருக்கு ராஜேஷ் வீடு. அது வந்து ஒரு சின்ன கிராமம். 1994 ஒரு சின்ன கிராமம் அது. செங்கல்பட்டில் உள்ள சின்ன கிராமத்தில் ராஜேஷ் என்ற ஒருத்தர், ஒரு குட்டி பையன் வாழ்கிறான். அவங்க வீட்டிலேருந்து ஒரு கம்ப்ளைண்ட் போகுது போலீஸ் ஸ்டேஷனுக்கு. என்ன கம்ப்ளைண்ட் கேட்குறீங்களா? அவங்க என்ன மனு கொடுக்குறாங்கன்னா, எங்கள் வீட்டில் கல் விழுது. ஏன் அந்த கல் விழுதுன்னு கண்டுபிடிங்க. உடனே நாலு போலீஸு துப்பாக்கி ஏந்திய நாலு போலீஸு வந்துட்டாங்க. வந்து காத்துட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க இருந்தாலும் தொப்பு தொப்பு தொப்புன்னு கல் விழுது. ஆனால் யார் கல் தூக்கி போடுறானே தெரியல. சுற்றி கித்தி சுற்றி கித்தின்னு பார்க்குறாங்க போலீஸு. ஆனால் எங்கேருந்து கல் வருதுன்னு தெரில. உடனே போலீஸ்க்கே ஒன்றும் புரியல. அவங்க மேலேயே கல் விழ ஆரம்பிச்சிருச்சு. உடனே போலீஸ் வந்து, ஓ எங்களெல்லாம் முடியாது, இது என்ன நடக்குதுன்னு தெரில அப்படின்னு அவர் கிளம்பி போயிடுறாரு. சரி, ஃபயர் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடலான்னு சொல்லிட்டு இன்ஜின்லாம் ஃபயர் இன்ஜினோடு வராங்க. எதற்காக இங்கே கல் விழுது? ராஜேஷ் வீட்டில் தீப்பிடிச்சி எரியும். அதுவும் ஏன் நடக்குதுன்னே தெரியாது. அடிக்கடி தீப்பிடிச்சி எரியும். உடனே ஃபயர் ஸ்டேஷன்லேருந்து ஃபயர் இன்ஜின் வந்துருச்சு. அங்கே இருக்கிற ஃபயர்மேன்லாம் தீயை வந்து அணைக்கிறாங்க. தீ வந்து அணைக்க முடியலை. கரெக்டாக அந்த ஃபயர் இன்ஜினுக்கு மேலே கல் விழுந்து அந்த முன்னாடியில் உள்ள கண்ணாடிலாம் நொறுக்கப்படுது. அப்போ வந்து அங்கே அணைக்க வந்தவங்க சொல்கிறாங்க, அந்த ஃபயர் இன்ஜினில் உள்ளவங்க, இது வந்து மனித செயல் கிடையாது, ஏதோ ஒன்று உங்கள் வீட்டில் நடக்குது, சாரிங்க, எங்களால் சான்ஸே கிடையாது, அணைக்க முடியாது சொல்லிட்டு போயிட்டாங்க. சரி, அடுத்தது கலெக்டரை கூப்பிட்றாங்க. கலெக்டரும் 24 மணி நேரமும் உட்காந்து பார்க்குறாரு. கல் விழுறது அவரால் தடுக்க முடியல. அவருக்கும் ஒன்றும் புரியல, இது ஏன் இப்படி நடக்குது. அவருக்கும் புரியல, என்ன தான் நடந்துச்சு ராஜேஷ் வீட்டில். அவங்க தாத்தா, ராஜேஷ் வீட்டு தாத்தா வந்து ஒரு பிரார்த்தனை ஒன்று வச்சுருந்தார், ஒரு பொருத்தனை ஒன்று வச்சுருந்தார். கடா வெட்டி பச்சை பந்தல் போட்டு ஊரெல்லாம் கூப்பிட்டு கூழ் ஊற்றணும், காது குத்தணும், கோழி வெட்டணும் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு பிரார்த்தனை வச்சுருந்தார். அது வந்து அவங்க தாத்தா காலத்திலேருந்து யாரும் பண்ண முடில. அப்போ வந்து ராஜேஷோடைய அப்பா அதை செய்து முடித்தாங்க. ராஜேஷ் அப்பா ஒன்றும் பெரிய பணக்காரர் இல்லை, ஒரு சாதாரண வேலை செய்கிறவர் தான். ஆனாலும் அவர் அந்த பிரார்த்தனை நம்ம சாமி சொக்கு நேர்ந்துட்டோம், அதை செய்வோன்னு சொல்லிட்டு செய்ததுனால இந்த தாத்தாவுடைய கூட பிறந்தவங்களுக்கு, அந்த பங்காளிங்க, தாத்தாவுடைய கூட பிறந்தவங்க பொறாமையால் எப்படி இவனால் இவ்வளோ பெரிய ஒரு இதை நடத்த முடிஞ்சிச்சு, இந்த மாதிரி பச்சை பந்தல் போட்டு கடா வெட்டி கோழி வெட்டி காது குத்தி கூழ் காய்ச்சி ஊற்றி எப்படி இது செய்ய முடிஞ்சிச்சு, இவனே தரித்திரத்தில் இருக்கான், இவன் எதுக்கு, உங்கள் அப்பா பேர் வந்து ராஜேஷ் அப்பா பேர் வந்து காத்து வர்றாயன், இதனால் இவங்க ஒரு வாக்குவாதமும் ஏற்பட்டது அந்த தாத்தாவுடைய சகோதரர்களுக்குள்ளே. இந்த வாக்குவாதம் பங்காளிங்களுக்குள்ளே வாக்குவாதம் வரும்போது அப்போ ராஜேஷ்க்கு 11 வயசு. அப்போ வந்து அதுக்கப்புறம் அந்த வாக்குவாதம் முடிஞ்ச உடனே இவங்க வீட்டில் கல் விழுது, தொப்பு 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 விழுது. இவங்க எல்லோரும் வெளில வந்து, யாருப்பா கல்லை தூக்கி போடுறது அப்படின்னு பனைமரம், அவங்க வீட்டை சுற்றி பனைமரம் இருக்கும், அதை தேடி பார்க்குறாங்க. கல் விழுறது ஆனால் நிற்கலை. கிராம மக்களும் ஓடி வந்துடுறாங்க. யார் அது கல்லை தூக்கி போடுறது அப்படின்னு கிராம மக்களும் பார்க்குறாங்க. கல் விழுது, முள் வேலி, சுற்றி முள் வேலி, பனைமரம், யாராவது பனைமரத்து மேலே ஏறி நின்று போடுறாங்களா. 2வது நாளும் கல் விழுது, ஒன்றுமே புரியல. அப்போ வந்து ஆந்திராவிலேருந்து இந்த வட்டியெலாம், பணம் வட்டிக்கு பணம் கொடுப்பாங்களாம், அவங்க வந்து இந்த துண்டு வச்சு ஏதோ ஒன்று பண்ணுவாங்களாம். அதை வச்சு பண்ணும்போது, சுற்றிட்டு பண்ணும்போது சொன்னாங்களாம், காத்தவராயா, யாரோ உனக்கு சூனியம் வச்சுருக்காங்க, நீ உன் பிள்ளைங்களும் ஒன்றும் இல்லாமல்
போயிடணும்னு உனக்கு வச்சுருக்காங்க, இது வந்து சரி பண்ண முடியாதுப்பா அப்படின்னு அந்த வட்டிக்கு விடுற ஆந்திராலேருந்து வந்தவர் சொல்லிட்டு போனாங்களாம். மூணு நாள் ஆச்சு, என்ன பண்ணுறதுனே தெரியல. இவங்க வீடு வந்து ரொம்ப, இவங்களே ஏழைங்க தான், பரம ஏழைங்க. அவங்க கூரை வந்து கூரைப்பட்ட ஒரு வீடு, ஆட்டுக்கொட்டா மாட்டுக்கொட்டா இருந்துச்சு. அப்புறம் வைக்கோல் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு ரூமு, சமையல் அறை அப்படி தான் வச்சுருந்தாங்க. அப்போ வந்து அந்த ஊரில் என்னடாது இவங்க இதை மாதிரி சூனியன்றாங்களே சொல்லிட்டு சாமி ஆடுமா, அஞ்சு சாமி ஆடுமா அந்த ஊரில். அவங்க இஷ்டத்துக்கு ஓடுவாங்களாம், அந்த அஞ்சு சாமி ஆடி இப்போ இந்த ஊர் மக்கள்லாம் ஓடி போவாங்களாம் பின்னாடியே. ஓகே, இந்த அஞ்சு சாமியும் சேர்ந்து துரத்திடுவாங்க நாலாவது நாள், அதுதான் நினச்சாங்களாம். ஆனாலும் அந்த அஞ்சு சாமி ஆடினவங்களாலையும் அந்த சூனியத்தை எடுக்க முடியல. சரி, அப்போ ஊர் பெரியவங்களாம் சொன்னாங்களாம், சரி யாரோ சூனியம் வச்சிட்டான்றோமே, நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கல்லெல்லாம் பொறுக்கிடுவோம், வீட்டுக்கு ஃபுல்லாக அந்த காம்பவுண்ட் ஃபுல்லாகவே கொட்டி கிடக்குதுல்ல, அத்தனை கல்லையும் எடுத்துகிட்டு போய் ஒரு ஓரமாக கொண்டு போடுவோம் சொல்லிட்டு ரெண்டு மாட்டு வண்டி கல், அதை எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் தள்ளி போய் போட்டு என்ன நினச்சாங்கன்னா, தீ நம்ம தீ கொளுத்தி விட்டுருவோம், அப்போ ஏவல் வந்து செத்து போயிடும், இந்த சூனியம் செத்து போயிடும் சொல்லிட்டு எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க, தீ கொளுத்தி விட்டுருக்காங்க அந்த கல்லுங்களெல்லாம் வச்சு. அப்போ வந்து அது நான்கு பஞ்சாயத்து உள்ள இடம், அது அந்த கிராமம் அந்த சுற்றி நான்கு பஞ்சாயத்து இருக்குது. அவங்களாம் வந்து சரி, அவங்களுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு, நாங்கள் தொடர்ந்து கல் உழுது ஒரு வீட்டில், அதுக்குன்னு ஏதாவது ஒரு தீர்வு எடுக்கணும்ல, அதனால் நாலு பஞ்சாயத்து தலைவர்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு என்ன செய்கிறதுன்னு. அப்புறம் வந்து இது எத்தனை நாட்களாக தொடர்ந்துச்சுன்னா 1.5 வருஷமாக தொடர்ந்துச்சு, அதை யாராலையும் நிறுத்த முடியல. ஒருவேளை வந்து அவங்க வந்து இந்த மாதிரி அவங்க தீக்கொளுத்தி விட்டாங்கள அந்த ரெண்டு மாட்டு வண்டி கல்லுங்களை, அப்போ வந்து இவங்க வீடு தீ பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா இவங்க வீடு தீ பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ வந்து இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. வீ நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது ஐயோ தீ எரியுதுன்னு சொல்லிட்டு வெளில எழுந்து ஓடி வருவாங்க. என்ன அப்புறம் வந்து கிராம மக்கள்லாம் ஊற்றி ஊற்றி அணைஞ்சாங்க, என்ன பண்ணுறதே தெரிலையே, கல் விழுந்துச்சு, அடுத்தது இவங்க வீடு பற்றி எரியுதே சொல்லிட்டு உடனே தண்ணியை எடுத்து ஊற்றி அணைச்சிடுவாங்க. இந்த ஊரில் உள்ளவங்க எல்லோரும் ரொம்ப கவலைப்பட்டாங்க, காத்தவராயன் ரொம்ப நல்லவராச்சு, அவருக்கு ஏன் யார் சூனியம் வச்சாங்க அப்படின்னு. சரி, மந்திரவாதி ராமச்சந்திரன் ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்தாங்க. அவர் வந்து நிறையா 108 தேங்காய் கேட்டார், 108 எலுமிச்சைப்பழம் கேட்டார், பச்சை தவளை எடுத்துருவாங்க, பச்சை ஓனான்னு எடுத்துருவாங்க, சேவல் வந்து புள்ளி வச்ச சேவல், கூவுற சேவல், கூவாத சேவல் அப்படின்னு நிறைய லிஸ்ட் எழுதி கொடுத்தாரு அந்த ராமச்சந்திரன் என்ற மந்திரவாதி. அந்த மந்திரவாதி வந்தார், எப்படி வந்தார்னா தனியாக வரல, 42 மந்திரவாதிகளை கூப்பிட்டுட்டு வந்தார். ஏன்னா உங்களுக்கு பண்ண ஏவல், மோசமான ஏவல் கடலில் கொண்டு போய் கரைச்சிட்டாங்க, நான் எட்டுருவேன், எப்படியோ எடுத்துருவேன் சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார்னா 6 அடி ஆழத்தில் குழியை தோண்டி தண்ணியை ஊற்றி அதுக்குள்ளே போயிட்டார். அவர் போயிட்டு நான் எப்படியோ நான் ஏவலை எடுத்துருவேன்னு சொல்லிட்டு சேவலை அறுத்து தலையை வந்து கீழே போட்டுட்டு மேலே தூக்கி போட்டார், இந்தா எடுத்துக்கோ கிளம்பு, உனக்கு நான் காவு கொடுத்துட்டேன் எடுத்துக்கோன்னே அந்த சேவலுடைய அந்த தலையில்லாத அந்த பகுதியை அந்த பிசாசு அது வந்து அப்படி காணாமல் போயிடுச்சு, கீழே இருக்கிற தலையும் எடுக்குதான். உடனே மந்திரவாதிக்கு செம பயமாக, அவன் தூக்கி போட்ட பொறி ஒரு கூடை ஃபுல்லாக பொறியை தூக்கி போடும்போது அதுவும் காணாமல் போயிடுச்சான், அத்தனையும் அந்த பிசாசு சாப்பிட்ருச்சு. இன்னும் மந்திரவாதி காரில் வந்தார் போல், அவர் என்ன சொல்லியிருக்காரு, எல்லாம் ஒவ்வொரு மந்திரவாதிக்கும் 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க இவர் கூட்டிகிட்டு வந்த அத்தனை மந்திரவாதிங்களுக்கும். அவங்களாம் ஐயோ எங்களால் முடியாது சொல்லிட்டு காரை தூக்கிட்டு கிளம்பி ஓடி போயிட்டாங்க. இவங்க வந்து பணம் செலவழிச்சியும் அது வந்து அதால் எந்த பயனும் இல்லாமல் போச்சே, என்ன பண்ணுறதுனே தெரில. இவங்களுக்கு வந்து கல் எரியும்ல, துப்பு துப்புன்னு விழும், ஆனால் அவங்க மேலே விழவே விழாது. அப்படி தான் அந்த மந்திரவாதி அது வந்து இவங்களை டார்ச்சர் பண்ணணுமே அந்த மாதிரி ஒரு சூனியம் வச்சுருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் தொடருது பாருங்களேன், ஃபஸ்ட்டு கல் விழுது, அப்புறம் தீ எரியுது, அடுத்தது இவங்க சமைக்கிற சாப்பாடு நல்லா தான் சமைச்சிட்ருப்பாங்களாம், அவங்க அம்மா திடீர்னு ஒரு குத்து மண்ணை கொண்டு போட்டுட்டு போயிடுமா.
குழம்புல ஒரு ஒரு கொத்து மண்ணை அள்ளி தூக்கி போட்டு போயிடுமா தண்ணீரில். இப்படிலாம் இருந்தால் எப்படி இருக்கும்? அடிக்கடி இந்த மாதிரி தீ பற்றி எரியுமா? அப்போ அந்த ஊரில் உள்ளவங்களாம் என்ன நினச்சாங்கன்னா, தீ பிடிக்கிறத வந்து நம்மளால் தடுத்து நிறுத்த முடியும், யாருமே மேட்ச் பாக்ஸு இந்த வத்திக்குச்சி தீப்பெட்டியெல்லாம் எல்லாருமே ஒழிச்சு வச்சுக்கோங்க, முந்தானையில் கட்டி வச்சுக்கோங்க, பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு சட்டம் மாதிரி அந்த நாலு பஞ்சாயத்துக்குள்ளே கொண்டு வந்தாங்களாம். ஆனாலும் அது என்ன பண்ணும்னா, முந்தானையிலேருந்து அவுத்து எடுத்துகிட்டு போயிடுமா வத்தி பெச்சி அந்த வத்தி பெட்டியை அந்த மேட்ச் பாக்ஸை பாக்கெட்டில் வந்து எடுத்துகிட்டு போயிடுமா. ஐயோ தீப்பெட்டி தான் இல்லையே, எப்படி கொளுத்திச்சுன்னா அந்த அம்மா என்கிட்ட தான் எடுத்திருக்கு, என்னுடைய தீப்பெட்டி காணலை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த ஊர் பேர் ஆனந்தபுரம் அவங்க இருந்த இடம் ரொம்ப கவலைப்பட்டாங்களாம். என்ன தான் பண்ணுறது? அதுக்கப்புறம் இன்னும் அதிகமாகுது அந்த சூனியம், அந்த பில்லி சூனியம் வச்சது இன்னும் அதிகமாகுது. என்ன ஆகுனா, இவங்க கிட்ட நிறைய மாடுகள் இருந்துச்சு, ஆடுகள் இருந்துச்சு. இவங்க வீட்டு பக்கத்தில் புளிய மரம் ஒன்று இருந்துச்சு, 30 அடி உயரத்தில் ஒரு புளிய மரம். இந்த மாடை கொண்டு போய் மேலே தூக்கிட்டு போய் 30 அடி உயரத்தில் கட்டி வச்சுருமா, அந்த மாடு வந்து கத்திட்டு கிடக்கும். இவங்க எல்லாருமே ஊர் ஜனங்கள்லாம் வந்து அதை கட் பண்ணி அதை விட்டு அதை காப்பாற்றுவாங்களாம் அந்த மாடை. இல்லைனா என்ன பண்ணுமா, 20 மாடு வச்சுருந்தாங்களாம், 2 மாடாக நைட்டு ஓட்டிகிட்டு போயிடுமா. ஏன்னா அதில் தானே இவங்களுக்கு வருமானம் வருது, 2 மாடாக அந்த மாடுங்க அதுங்க பேச்சு கேட்டு 2 மாடாக அப்போ 20 மாடும் நடந்து போகுமா அதுங்க பின்னாடி. அப்போ அந்த ஊர்க்காரங்க யாராவது நைட்டில் எதுக்கோ வந்தாங்கன்னா, ஐயோ காத்தவராயா உன்னுடைய மாடை ஓட்டிகிட்டு போகுதுங்க அந்த ஏவல் பிசாசுங்கன்னொடனே ஊட்டிட்டு போயிடுமா. ஏதோ டார்ச்சர் பண்ணுற மாதிரியே இருக்குது. இல்லை செம்மறி ஆடியும் அப்படி தானா, 2 வச்சு 42 வச்சுருந்தாங்களாம், அத்தனையும் 42 செம்மறி ஆடியும் தூக்கிட்டு ஓட்டிகிட்டு போகுமா. அப்புறம் இவங்க பிடிச்சி வச்சுருப்பாங்களாம். சரி மழை காலம் வந்துருச்சு நிம்மதியாக இருக்கலான்னா, அந்த ஊரில் உள்ள மண்ணெண்ணை கிருஷ்ணாயிலலாம் எடுத்து அந்த ஓலையில் ஊற்றிட்டு எரிக்குமா. அப்புறம் வர வர படிப்படியாக அவங்க அம்மாவுடைய சாரி வந்து எரிய ஆரம்பிச்சிச்சான். அவங்களுடைய இவங்களுக்கு வைக்கப்பட்ட சூனியத்தின் அளவு வந்து பயங்கரமாக இருந்துச்சு. இவங்களால் தப்பிச்சிக்கவே முடியல. இவங்களுக்கு வந்து அடிக்கடி தீப்பத்தி எரியும்போது ஓடி போகும்போது அவங்க பெரியப்பா வந்து அவர் ஓடி வெளில ஓடி வரும்போது அவங்க பெரியப்பா சொன்னாராம், நான் உன்னை காப்பாற்றுறேன்ப்பா, நீ கவலைப்படாத அழாதேன்னு. ஏன்னா யாரும் எந்த மந்திரவாதியாலையும் எடுக்க முடியல. ராஜேஷ் வந்து அழ ஆரம்பிச்சிட்டாரு, சின்ன பையன் ராஜேஷ். அப்போ அவர் ரொம்ப கவலைப்படுறாரு, ஐயோ என்னை யாரும் காப்பாற்ற முடியாதா அப்படின்னு. அப்புறம் தான் அவங்க போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஃபயர் ஸ்டேஷனுக்கு போய் கலெக்டர் வரைக்கும் போய் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல, இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, யாரும் ஆனந்தபுரத்துக்கு வந்து பொண்ணு கொடுக்காதீங்க, பொண்ணும் எடுக்காதீங்க, இங்கே ஓவரமாக மந்திரம் செய்து வச்சுருக்காங்க, அவன் மாதிரி முடிவுக்கு வந்துட்டாங்களாம். சரி அப்புறம் ஒரு இன்னொரு மந்திரவாதியை கூட்டிகிட்டு வந்தாங்களாம். ஒரு பேர் சங்கிலியாக, அவர் 40,000 வாங்கினாராம். சரி நான் எப்படியாவது எடுத்துருவேன், 5 பனி வாங்கி வைங்க சொல்லிவிட்டு நான் 5 பனி 4 பனியை வெட்டி ஒவ்வொரு மூளையிலையும் 4 பனி வச்சுட்டு ஒரு பன்னியோடைய தலையை கொண்டு போய் சுடுகாட்டில் வச்சுட்டாராம். அப்புறம் அவர் வந்து அந்த மந்திரம் பண்ணும்போது அந்த ஏவல் பிசாசு அந்த 4 பன்னியோடைய உடம்பையும் சேர்த்து இவருடைய மூஞ்சில தூக்கி எரிஞ்சிச்சான். இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இவர் வந்து எப்பா இது முடியாது, சான்ஸே இல்லை, இது என்னால் காப்பாற்ற முடியாதுன்னு கிளம்பி ஓடி போயிட்டாராம். சரி ஊரே பார்த்துட்ருக்கு, சரி இந்த மந்திரவாதி காப்பாற்றிடுவார், சரி என்ன ஆச்சு இந்த பன்னியோடைய உடம்பெல்லாம் பிசாசு இப்படி தூக்கி போடுது, அங்கே என்ன பண்ணுதுன்னு பார்த்தா சுடுகாட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கான் பிசாசு. உடனே பயந்தே போயிட்டாங்களாம், ஊரே அலறி போச்சான். சரி குறி சொல்கிற அவங்க ஊரில் குறி சொல்கிற கோயிலில் போய் கேட்டாங்களாம், காத்தவராயா நீ கிளம்பிடு, இங்கே இருக்காத, வேண்டாம், இந்த ஊரை விட்டு கிளம்பிடு அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே இவங்க பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு காத்தவராயன் வந்து அவர் வந்து கிளம்பிடுறாரு. ராஜேஷ் அவங்க அப்பா, அவங்க பாட்டி, அவங்க அம்மா, அவருக்கு ஒரு தங்கச்சி தம்பி எல்லாரும் கிளம்புறாங்க. திருக்கழுக்குன்ற பக்கத்தில் ஒரு சைடில் ஒரு கோவிலில் தங்குறாங்க.
அங்கேயும் வந்து அமாவாசை கிருத்திகை அந்த மாதிரி டைமில் அந்த ஏவல் பிசாசு இவங்க வீட்டுக்கு வந்துடும், இவங்க இருக்கிற இடத்துல. ஆனால் அவங்க தங்கி இருந்த இடத்துக்கு அந்த இடத்துல மாதிரி கல் விழல, தீ எரியல. ஆனால் இவங்க வந்து அந்த அமாவாசைக்கு கிருத்திகை அப்போல்லாம் அவங்க அம்மாக்கும் அப்பாக்கும் ஐயோ எனக்கு உடம்பு எரியுதே எரியுதேன்னு கத்துவாங்களாம். இவங்களாம் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சான். அமாவாசை, கிருத்திகை, பௌர்ணமினா இவங்களால் தாக்கு பிடிக்க முடியலையா. அந்த கிராமத்தில் விநாயகம் என்ற ஒரு அண்ணன் இருந்தாங்களாம் பக்கத்து வீட்டில். இப்போ தீ கொளுத்தி விடுதில, அப்போ வந்து அந்த விநாயகம் என்ற அண்ணனை தான் அடித்து எழுப்பி விடுமா. தீ பிடிச்சிச்சின்னு சொல்லு போய் அப்படின்னு அடித்து அடித்து எழுப்பி விடுமா. அந்த அண்ணா, காசி அண்ணா வந்து ராஜேஷ் அவங்க சொல்கிறாங்க, இதை மாதிரி அவரை எழுந்துக்கலன்னா அவரை வந்து ஸ்லாப் பண்ணி ஒரு அரை விட்டு இல்லைனா அவருடைய உடம்பை கீறி விட்டு எழுப்பி விடுமா. நான் தீ கொளுத்திட்டேன் எழுப்பி விடு அப்படின்னு ஒரு டார்ச்சர் பண்ணுற மாதிரி, அதை மாதிரி ஒரு பில்லி சுனியை வச்சுருந்தாங்க. ஆனால் அவரை கடைசியில் அவரையும் சாவடிச்சிருச்சு. அவங்க பெரியப்பா, ராஜேஷோடைய பெரியப்பா சொன்னார்ல, நான் உன்னை காப்பாற்றுறேன் பாரு, அவரையும் அது சாவடிச்சிருச்சு. இதை மாதிரி ஊரில் இன்னொருத்தரைக்கும் பைத்தியம் பிடிக்க வச்சு சாவடிச்சிருச்சு. இவங்க மட்டும் அதை தப்பிச்சு திருக்கழுகுன்றம் பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு சைடில் உள்ள ஒரு வீடு எடுத்து இருந்தால் கூட அங்கேயும் இவங்களுடைய வீடு லைட்டெல்லாம் வந்து உடையுமா, கஷ்டமாக இருக்குமா, என்ன பண்ணுறது. சாப்பாடு கூட சாப்பிட முடியாது, அதுலேயும் மண்ணல்லி போட்டு வைக்கோம்ல. அவங்களுடைய நிலமையை 1.5 வருஷம் அவங்க நிலமையை யோசித்து பாருங்களேன். அப்போ வந்து அவங்க அந்த ஊரை விட்டு வந்துட்டோன்னே எல்லாம் ஆடு மாடெல்லாம் போயிடுதுல்ல. அப்போ வந்து காயெல்லாம் வாங்கிட்டு கூறு கட்டி அவங்க அம்மா அப்பா விற்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஆனால் இந்த பிரச்சனையும் இருந்துச்சு, இந்த வேவல் வெள்ளி சூனிய பிசாசும் இருந்துச்சு. 2000 அந்த இயரில் வந்து இவங்க திரும்பவும் ஆனந்தபுரம் போய் பார்க்குறாங்க. ஆனாலும் இவங்க இன்னொரு ஒன்றும் அவங்களால முடியல. ஆனால் கல் என்ன ஆகுறது, கல் விழுறதுலாம் நின்றுது, தீ பிடிக்கிறதுலாம் நின்றுது. இவங்களாம் அந்த இடத்த விட்டு காலி பண்ண வச்சுட்டாங்க அவங்க ஏவல் பண்ணவங்க. அப்புறம் இவங்க அப்பா ரொம்ப உடஞ்சி போயிட்டாரு, சாப்பாடு போட முடியல பிள்ளைங்களுக்கு. சரி, சித்தி வீட்டுக்கு ஒருத்தங்களை கொண்டு விட்டுட்டாரு ஒரு பிள்ளைய. இவருடைய தங்கச்சியை கொண்டு அவங்க அத்தை வீட்டில் கொண்டு விட்டாரு. இவங்க தம்பியை மட்டும் இவரை வந்து சித்தி வீட்டில் கொண்டு விட்டாரு. அங்கேயும் அவங்க கொடுமையை அனுபவித்தாங்க இந்த பிள்ளைங்க. இவருக்கு கஷ்டமாக இருந்துச்சு அம்மா அப்பாவை விட்டுட்டு போகிறதுக்கு. ராஜேஷ்க்கு என்ன தான் பண்ணுறது, திரும்பவும் இவங்க மூணு பேருமே அவங்க அம்மா அப்பா கொண்டு விட்டாலும் திரும்பவும் அவங்க அம்மா அப்பாக்கிட்டே போயிடுறாங்க, எங்களால் முடியல, நாங்கள் கொடுமைப்படுத்துகிறப்படுறோம் அப்படின்னு திரும்பவும் அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கே வந்துடுறாங்க இந்த பிள்ளைங்க. அப்போ வந்து இவர் வந்து 10th ஸ்டாண்டர்ட் வந்து ஒரு டியூட்டோரியலில் அவர் படிக்கிறாரு. அங்கே இருக்கிற ஒரு மாஸ்டர் அவர் வந்து, ஏன் ராஜேஷ் நீ எப்போவுமே சோகமாகவே இருக்க, ஏன்னா பிரச்சனை, நீ ஏன் இவ்வளோ சோகமாக இருக்க. அவர் பேர் ஆண்ட்ரூ, அவர் ஒரு அவங்க டியூட்டோரியல் மாஸ்டர். அவர் வந்து இவர் வந்து இவருடைய விஷயத்தெல்லாம், நாங்கள் எப்போ சாவு வரோன்னு காத்துட்ருக்கோம், என்றைக்கு சாவு வரப்போகுதுன்னு காத்துட்ருக்கோம், நாங்கள் நாட்களை எண்ணிகிட்ருக்கோம், எங்கள் அம்மா அப்பா எவ்ரி அந்த கிருத்திகை அந்த அமாவாசையெல்லாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லும் போது ஆண்ட்ரூ சார் என்ன சொன்னார்னா, இவ்வளோ தானே, சர்ச்சுக்கு வாப்பா, ஏசு சரி பண்ணிடுவார், வானோடனே இவருக்கு பிடிக்காதான், ஃபாரின் சாமி, அது என்ன நம்ம நாட்டு சாமியா அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாராம். ஆனாலும் ஆண்ட்ரூ சாரு விடலை, வந்து தான் பாரு அப்படின்னு அவரை கூப்பிட்டுட்டு மதுராந்தகத்தில் ஒரு சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு, அவரையும் இன்னொரு அவருடைய ஃப்ரெண்டையும். வந்து ப்ரேயர் பண்ணு உள்ளே விட்டுட்டு அவர் வெளில போயிட்டார். ப்ரேயர் பண்ணிட்டு வா, உனக்கு என்ன வேணுமோ கேட்டுட்டு வா. இவர் உள்ளே போய் என்ன கேட்டார்னா, இவரெலாம் சாமியா, ஏசுலாம் ஒரு சாமியா, இவருக்கு தன்னையே காப்பாற்றிக்க தெரியல, சிலுவையிலேருந்து இறங்கி வர முடியல, இவர் எங்களை எப்படி காப்பாற்றுவார் அப்படின்னு சர்ச்சில் உட்காந்து அப்படி உட்காந்துட்டு இருந்தாராம். சரி உனக்கு கேட்டுருவோம். அவருக்கு முதுகு வலி இருந்துச்சு. அவங்க சித்தி வீட்டில் அவங்க அம்மா அப்பா சாப்பாடு போட முடியலன்னு கொண்டு விட்டாங்க பார்த்தீங்களா. அப்போ அவங்க சித்தி பையன் ஒரு முள்ளை வச்சு அவருடைய முதுகில் குத்திட்டான். அது செம்ம வலி, பயங்கரமான முதுகு வலி.
எட்டு வருஷமாக அவருடைய முதுகு வலிச்சிட்ருக்கு. அதனால் ஏசுகிட்ட உடனே ஒன்று தான் கேட்டார் அவர், என்னுடைய முதுகு வலி சரியாகணும் அப்படின்னு. உடனே அவருடைய முதுகு வலி சரியாகுது, உடனே சரியாயிடுது. அப்போ அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஆண்ட்ரூ மாஸ்டர்கிட்ட கேட்டார், இவர் யார், ஏசு யார், இவர் தான்ப்பா உண்மையான கடவுள் அப்படின்னோடனே இவருக்கு மனசில் பதிஞ்சிருச்சு. எப்பவும் மாதிரி வளர்க்க மாதிரி அவங்க அம்மாக்கும் அப்பாக்கும் அமாவாசையில் அதே மாதிரி அந்த ஏவல் பிசாசு ஆட ஆரம்பிச்சிச்சு. அவங்க அம்மாவுக்கு ஓவர் அதிகமாக போய் அவங்க அம்மாவுக்கு பேச்சு மூச்சே இல்லை. இவங்க எல்லாருமே எழுப்பி பார்க்குறாங்க, தண்ணி தெளித்து பார்க்குறாங்க, அவங்க அம்மா வந்து எழுந்துக்கவே இல்லை. உடனே என்ன நினச்சாங்கன்னா அவங்க அம்மா செத்துட்டாங்க போல் அப்படின்னோடனே இவருக்கு அப்போ தான் தோணிச்சு, ஐயோ நான் சர்ச்சுக்கு போய் முதுகு வலிக்கு சோமனும் போது சரியாயிச்சே, சரி அவங்க எல்லோரும் என்ன பூசி சோமன்னாங்க, நானும் என்ன பூசி சோமன்றேன் அப்படின்னு அவர் எண்ணெயை எடுத்தார். அவருக்கு எண்ணெய் பூசி ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்தது அந்த பாஸ்டர், அந்த சர்ச் பாஸ்டரை வந்து இவர் வந்து யாரையும் மதிக்கலை அந்த சர்ச்சுக்குள்ளே உட்காந்து அந்த பாஸ்டர் எழுந்து, நான் ஒரு பிராமணன், என்னுடைய அப்பா சூனியத்தால் பைத்தியமாக்கிட்டார், பைத்தியமாக்கிட்டாங்க, எங்கள் அம்மா வந்து தெரு தெருவாக பிச்சை எடுத்து தான் நான் காப்பாற்றினாங்க, நான் இயேசுவை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு, அந்த இயேசு வந்து எங்களுடைய இந்த வில்லி சுனியத்துலேருந்து என்னை காப்பாற்றினார்னு அவருடைய சாட்சி, அந்த பாஸ்டருடைய சாட்சி இவரை அள வச்சிச்சு. கத்தி கதறி அழும்போது தேவன் பசுத்தாவியால் நிரப்பி அந்நிய பாஷைய அபிஷேகத்தோடு பசுத்தாவியின் அபிஷேகத்தை கொடுத்தாரு அன்னைக்கே. அன்னைக்கு தான் அப்போ தான் ஓ ஏசுன்னு கத்த ஆரம்பித்தார் அந்த பாஸ்டர். ஓ அந்த பாஸ்டருடைய குடும்பத்துக்கு இவ்வளோ பெரிய என்ன மாதிரி என் குடும்பம் மாதிரி அவங்களும் கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு இயேசுவால் இந்த மந்திரவாதையே மந்திரத்தை எடுக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையால் அவங்க அம்மா கீழே விழுந்துட்டோனே எண்ணெயை எடுத்துகிட்டு போய் ஜெபம் பண்ணி அவங்க அம்மாவுடைய காலில் இயேசுவின் ரத்தம், இது இயேசுவின் ரத்தம்னு சொல்லும்போது அவங்க அம்மா எழுந்து உட்காந்துட்டாங்க. அப்போ தான் தோணிச்சு, இத்தனை மந்திரவாதிக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்காக நான் வந்து செலவு பண்ணுமே, எவ்வளவோ தௌசண்ட் நாங்கள் வந்து செலவு பண்ணுமே, எவ்வளோ லேக்ஸ் செலவு பண்ணுமே, இது ஃபஸ்ட்டு நான் அங்கே போட்டிருந்தா சரியாக இருக்குமே அப்படின்னு அப்போ தான் தோணுச்சு ராஜேஷ்க்கு. உடனே அவங்க வந்து ஒரு இன்னொரு பாஸ்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனால் அவங்க பாஸ்டர் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஞானஸ்நானம் எடுத்துக்கோங்க. உடனே எல்லோரும் இல்லை, உடனே அவங்களுக்கு வந்து அந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணும்போது அவங்க அப்பாக்குள்ளேயும் அவங்க அம்மாக்குள்ளேயும் இருந்த ஏவல் பிசாசுகள் வெளியேறுது, ஃபுல்லாக வெளியேறுது. அப்போ அந்த பாஸ்டர் சொன்னாங்க, திரும்ப உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு பொசுத்தாவியை பெற்றுக்கோங்க, ஞானஸ்நானம் எடுத்துக்கோங்கன்னொன்னே இவங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த ஏவல் பிசாசு உடைய எல்லாமே முடியுது. இவரும் பொசுத்தாவியை பெற்று வெளில வரும்போது அந்த பாஸ்டர் அம்மா சொல்கிறாங்க, ராஜேஷ் நீ ஊழியத்துக்கு வருவப்பா அப்படின்னோடனே இவர் அந்த ஊழியத்துக்கு வரணும்னு அந்த எண்ணம், நானாக ஊழியம் செய்வேன் எனக்கு ஒன்றுமே தெரியாது இயேசுவை பற்றி அப்படின்னு அவர் நினச்சார். 19 வயசு அவருக்கு. அப்போ வந்து தேவன் இவருக்கு அக்கினி அபிஷேகம் கொடுத்தாரு. இவர் வந்து திரும்பவும் ஆனந்தபுரம் போகிறாரு, ஆனந்தபுரத்தில் போய் ஜோமனை போகிறாரு. அவர் வந்து அல்லேலூயா சோத்திரம் சொன்னாலே போதும் அங்கே பக்கத்தில் உள்ள பிசாசுகள் ஆட ஆரம்பிச்சிச்சு, எல்லாரும் ஜோமனிட்டு போனாங்க, இவர் பிசாசை துரத்த முடிஞ்சிச்சு. ஆண்டவர் அக்கினி அபிஷேகம் கொடுத்தாரு அதே ஊரில். அப்போ வந்து பிசாசுகள் துரத்த போது ஆனந்தபுரத்தில் உள்ளவங்க, ஐயோ உங்களால் தான் எங்களுடைய ஊரே அழிஞ்சு போச்சு, நீங்கள் என்ன இப்படி வந்து திரும்பவும் நீ எதுக்கு வந்த ராஜேஷ் அப்படின்னு எல்லாம் திட்டியிருக்காங்க. இவர் வந்து நல்லது தான் செய்திருக்காரு, ஆனால் அங்கே இருக்கிறவங்க இவரை கேவலமாக திட்டியிருக்காங்க. அவங்க அப்பாட்ட வேற போட்டு கொடுத்துட்டாங்க, அவங்க அப்பா வந்து ராஜேஷை கேட்டிருக்காங்க, அங்கே இருக்கிற பிசாசெல்லாம் நீ வந்து ஏவி விட்டியாமே, கிளப்பி விட்டுட்டு வந்தியாமே, நீ செத்து தொலைடான்னு சொன்னோடனே அவன் இவர் என்ன பண்ணார், அத்தனை நாள் காலையில் எழுந்து ட்ரெயின் முன்னாடி செத்துடலாம் அப்படின்னு கிளம்பியிருக்கார். அப்படி கிளம்பி போகும்போது தேவன் என்ன சொன்னாராம், மகனே நீ ஏன் சாகணும் அப்படின்னு இயேசு வந்து பேசியிருக்கார் ராஜேஷ்கிட்ட. அப்போ வந்து இவங்களுடைய சித்தி பையன் ஓடி வந்திருக்கான், இந்த மாதிரி நம்ம சித்தி பொண்ணுக்கும் பேய் பிடிச்சிருக்கு, நீ வந்து பேயை துரத்து, அதுக்கிட்ட யாரும் போகிறதுக்கே பயப்படுறாங்க, அதுக்கிட்ட போனால் அது பண்ண தப்பெல்லாம் சொல்லுது, எல்லாரும் கிட்ட போக தப்பு எல்லாம் சொல்லிகிட்டு இருந்துச்சு. ராஜேஷும் கிட்ட போகும்போது ராஜேஷை பற்றி சொல்லிச்சு, இப்போ நேற்று நைட்டு நீ வந்து
ட்ரெயின் முன்னாடிக்கு உளுந்து சாகணுன்னு தானே போனேன். ஏசு வந்து உங்ககிட்ட பேசினாரு, ஏசு பேசினதுனால்தான் நீ வந்து வெளில வந்த, நீ தான் என்னை துரத்துவே எனக்கு தெரியும் அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிச்சு. ராஜேஷ் அவருக்கு அவருடைய தலையில் அக்கினி அபிஷேகம் இருந்ததுனால அந்த பிசாசை துரத்திருக்காரு. ஏசு வந்து ராஜேஷை ஊழியத்துக்காக அழைச்சிக்கிட்டாரு. ராஜேஷ் என்ன நினச்சாருன்னா, சரி எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் என்ன பண்ணுறது, நான் நீ ஒரு எங்கள் ஊரில் ஒரு இடத்துல அவர் வந்து செட் பண்ணிட்டார், ஒரு பாஸ்டரை கூட்டிகிட்டு போய் ஒரு கொட்டாய் போட்டு ஒரு சர்ச் ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. சரி என் வாழை முடிஞ்சிருச்சு. ஆனால் ஏசு வந்து நீ தான் ஊழியத்துக்கு வரணும்னு சொல்லும்போது அவர் அந்த பாஸ்டர்கிட்ட போய் கேட்டிருக்காரு. அந்த பாஸ்டர் அதுக்கு ஒத்துக்கல. உடனே எந்த இடத்துல வந்து கல் விழுந்துச்சோ, எந்த இடத்துல தீ பிடிச்சிச்சோ, அதே இடத்துல இவர் சபைய ஆரம்பித்தார். நல்லா போயிட்டுருக்கும்போது இவருக்கு என்னன்னா, இவருக்கு என்ன வந்துச்சு ராஜேஷ்க்குன்னா, எல்லாத்தையும் மறந்துட்டார் பழசெல்லாம். எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த குடும்பம் வந்து உயிரோடு வாழ்கிறதுக்கு தேவன் உதவி செய்தார். இவரை ஊழியத்தோடைய ஸ்டார்டிங்னால இவருக்கு அந்தளவு பணம் வரல. இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்து இயேசுவுக்காக உழைக்கணுமா சொல்லிட்டு பைபிளை எடுத்து தூக்கி போட்டு இவர் வந்து கிளம்பிட்டார். அவங்க சித்தி பையனோட ஏதோ ஒரு இடத்துக்கு பைக்கில் போயிருக்கார். ஒரு சித்தி பையன் இவரை முள்ளால் குத்துனா பார்த்தீங்களா, அந்த பையனை பின்னாடி ஏற்றிட்டு போயிருக்கார். அப்போ அந்த ஊரில் வந்து பயங்கரமாக லாரிகள் போகுமா, மண் லாரிங்கெல்லாம். ரெண்டு மண் லாரிங்களுக்கு இடையில இவர் மாட்டிக்கிட்டார். அப்போ அந்த மண் லாரி வந்து இழுத்துட்டே போயிருந்துருக்கு. இவருக்கு அவங்க சித்தி பையனுக்கு எந்த அடியும் இல்லை. அப்புறம் அவங்க சித்தி பையன் பார்க்கும்போது இவருக்கு பேச்சும் இல்லை மூச்சும் இல்லை. சரி இவர் செத்துட்டாரு சொல்லிட்டு ஓடி போய் வீட்டில் போய் சொல்லியிருக்கான், இந்த மாதிரி ராஜேஷ் செத்துட்டான் அப்படின்னோடனே. அவங்கெல்லாம் அந்த ஊரில் சேர்ந்தவங்க ஒருத்தங்க வேன் வச்சுருக்காங்க இருந்தாங்க, அவங்க வந்து ராஜேஷை எடுத்து போட்டுட்டு ஒரு ஹாஸ்பிட்டல், ஜென்ரலாக ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அவன் செத்துட்டான், எதுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னோடனே இன்னொரு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இவனுக்கு அப்பப்போ உடம்பு வந்து ஆடுது, உயிர் இருக்குது அப்படின்னோடனே அப்போ வந்து அந்த டாக்டர் சொன்னாங்களாம், இப்போது கோழியெல்லாம் நம்ம வந்து தோலெல்லாம் உரிச்சு போட்டால் கூட அதில் வந்து ஒரு உதறல் இருக்கும், அந்த மாதிரி தான் அந்த பையனுக்கும். இவன் செத்துட்டான் அப்படின்னு ஓடும்போது அவங்க அம்மா அப்பாலாம் அழுதுனால ஐசியூக்கு கூட்டிகிட்டு போய் எடுத்துகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தாங்களாம். அப்போ வந்து அவன் வந்து சுயநினைவு வந்து கூட பைத்தியம் முடித்தவனாக ஆகிட்டானான். ஏன்னா அதை இழுத்துட்டு போயிருக்குல்ல உடம்பு, அந்த மூளைலாம் கலங்கி போச்சு. உங்கள் பையன் உயிரோடு வந்துட்டான், ஆனாலும் அவன் தலை வந்து கலங்கி போச்சு, பைத்தியம் பிடிச்சவனா தான் இருப்பான் அப்படின்னோடனே அவங்க அம்மா அப்பா அழுகிறாங்க. ஏசு வந்து அவருக்கு தரிசனம் கொடுக்குறாரு, அழுகிறாரு ஏசு இவரை நினச்சி. ஏன்னா இவன் உதாசீனப்படுத்திட்டான், அவ்வளோ அற்புதங்கள் தேவன் செய்தார் ஏசு செய்தார், ராஜேஷ் வந்து உதாசீனப்படுத்திட்டான். ஏசு அழுதுட்டோடனே இவனுக்கு வந்து பைத்தியம் தெளியுது. ஏசு வந்து காட்சி கொடுத்தவுடனே ராஜேஷ் வந்து, ஆமாம் நான் இனிமேல் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்களுக்காக நான் பைபிளை தூக்குவேன், நான் காசு கேட்க மாட்டேன் ஏசப்பா, நீங்கள் என்னை நடத்துவீங்க நான் நம்புகிறேன், உங்களுடைய இதெல்லாம் நான் மறந்துட்டேன் அப்படின்னு மனம் திரும்புகிறான். உடனே டாக்டர் வந்து அடுத்த நாள் செக் பண்ணுறாரு. அப்படி டாக்டர் வந்து, என்ன ராஜேஷ் உனக்கு நினைவு வந்துருச்சாமே, நீ பைத்தியம் முடித்தவன் மாதிரி சுற்றுன, பயந்து போயிட்டோம் அப்படின்னோடனே, டாக்டர் நீங்கள் எங்கே இருக்கீங்க, கண்ணு தெரியாமல் போயிடுச்சு, ரெண்டு கண்ணு தெரியாமல் போயிடுது. டாக்டர் பயந்துடுறாரு, சரி பரவாயில்ல உன் உயிரே போயிருந்துச்சு, ஆனாலும் நீ தப்பிச்சு வந்துட்டேன், இதுலேயும் தப்பிப்ப சொல்லிட்டு இன்னொரு டாக்டர்கிட்ட எழுதி அனுப்புகிறாங்க. கண்ணு தெரியாமல் எப்படி வாழ்கிறது இந்த வாழ்க்கையன்னு சொல்லி அழுகிறாரு ராஜேஷ் உட்காந்து. அப்புறம் அந்த கண்ணு தெரிய ஆரம்பிக்குது. அப்புறம் கை வந்து தொங்கலாகவே இருந்துச்சு. சரி அது என்னன்னு பார்த்துடலாம் சொல்லிட்டு இன்னொரு டாக்டர்கிட்ட போனால் அந்த டாக்டர் சொன்னாராம், உன்னுடைய கை எடுக்கப்படணும், நரமெல்லாம் அழுகிடும், இந்த கை அழுகி விழுந்துடும், அதனால் நீ வந்து கையை எடுத்துரு ஸ்கேன் பண்ணி சொல்லிட்டாங்களாம். அதே ராஜேஷ்க்கு செம்ம அழுகையாம், பஸ் பிடிச்சி நேராக வீட்டுக்கு போயிட்டாரா சொல்லவே இல்லையாம், இது அழுகினாலும் அழுகட்டும் ஆனால் இந்த கையை நான் எடுக்க மாட்டேன், ஏசுவே நீங்கள் என் கூட இருங்க, எனக்கு சரி பண்ணுங்கள். ஆனால் அதே கையோடு தான் இருக்கார், அந்த கை அழுகி போகலை, பாதி செயல்படுது அவருக்கு.
அழுகி போகலை அந்த கையை. பாதி தூரம் செயல்படுது அவருக்கு, ஊழியம் செய்கிறாரு. இப்போ வந்து அவர் வந்து இது பணத்தை எதிர்பார்த்து இயேசுவுக்காக, அதுக்கு தானே கோபத்தில் பைபிளை தூக்கி போட்டு போனார். இயேசப்பா எனக்கு பணமே கொடுக்கலனா கூட பரவாயில்ல அப்படின்னு நிறைய பாடல்கள் இயேசுவுக்காக இயற்றி அவர் பாடிட்டுருக்காரு. நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அவருடைய லிங்க் போட்டிருக்கேன். எப்படி இருக்குல்ல, ஏவல் பிசாசு இதுக்கெல்லாம் வந்து யாராவது உங்களுக்கு தெரிஞ்சு இருந்தாங்கன்னா பெண்டிகாஸ்ட் சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சதன தேங்காய் எண்ணெயை தொட்டு ஜெபம் பண்ணி போடுங்க, சரிங்களா? காசு அள்ளி கொண்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மந்திரவாதிக்கும் மந்திரங்களுக்கும் தேவன் இருக்கார், இயேசப்பா இருக்காங்க, சரிங்களா? எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் வில்லி சூன்யங்களால் அழிஞ்சு போயிடுறாங்க, சரிங்களாங்க? அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் உதவி செய்யலாம், ஓகேங்களா? உங்கள் ஜெபம் எவ்வளோ முக்கியம்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ராஜேஷ் வந்து நிறைய பிசாசுகளை துரத்துறாங்க, அவங்க ஒரு பாஸ்டராக ஆயிட்டாங்க. பாருங்கள் அவங்க சின்ன வயசில் அவங்க எவ்வளோ பிரகாசிக்கிறாங்க. அவங்களுக்கு கல்யாணமே பண்ணிக்கக்கூடாது, ஆன்மை போயிடுச்சுன்னாங்க. ஆனால் கூட ஒரு கல்யாணம் நடந்துச்சு, அவங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க் போட்டிருக்கேன், அவர் வாயால் அவர் பேசுகிறத பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது அவருடைய சாட்சி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம இயேசு உயிரோடு இருக்கிறார், ஓகேங்களாங்க? உங்களுக்கும் உதவி செய்வார்.